R15M ஓட ஸ்ட்ரீட் அண்ட் சிட்டி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட்டு அண்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் கியர் மட்டும் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், இன்ஜின் எந்த ஒரு வாட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஏன்னா இதோட புல்லிங் பவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கியர்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நமக்கு இன்ஜின் லைஃப் லாங் வரும், நம்ம ரைடு வந்து நல்லா இருக்கும். கம்மியாக போனாலும் சரி, ரொம்ப அதிகமாக போனாலும் சரி, கேஸ் ரொம்ப வேணும். மற்றபடி இதை நீங்கள் நல்லா ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கில் நான் ரைட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா பார்த்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்ஜின் ஹீட்டு தான். இன்ஜின் ஹீட் எப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து டிராஃபிக்கில் ரைட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே. சென்னை மாதிரி சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours வந்து டிராஃபிக்கில் இருந்திருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் டைம் வந்து நின்று இடத்துலேயே வண்டி ரன்னிங் ஆகிட்டுருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஹெப்பியாக ஹீட் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஃபேன் டர்ன் ஆனே ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது கூல் பண்ணிக்கும். இதே வந்து லாங் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஃபேன் போயிடும், அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக. ஸோ டிராஃபிக்கில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க, வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. மேபி இந்த ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குலாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே ரன் பண்ண விடாதீங்க. இது ஃபேனுக்கும் ப்ராப்ளம். ஃபேன் அப்புறம் போயிடுச்சு அப்படின்னா ரேடியேட்டர் ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது இது வந்து எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை அப்படின்னா மேக்ஸிமம் கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுதான் இப்போ விஷயமே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுல தப்பே இல்லை. என்ஜின் ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகும், ஃபேனும் வந்து தேவையில்லாமல் ஓடாது. அதேமாதிரி லாங் டைம் ஓடி அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸும் நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் நான் இப்போ ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். வண்டி வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நான் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், என்ஜினில் ப்ராப்ளமும் டிஸ்பிளேயில் கனெக்டிவிட்டியில் இல்லை மற்ற எதுலையாவது ப்ராப்ளம்னா நிச்சயமாக இல்லை. எல்லாமே வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 100% வந்து சூட்டபுளான பைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னா இந்த வண்டி தான் R15M போட்டோம். ஸோ அதை வந்து நான் அப்சல்யூட்டாக சொல்லுவேன். ஏன்னா எல்லா விதமான டெரைனுக்கும் இதை நம்ம வந்து பக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லாங் ரைட் போகிறீங்க, சிட்டி ரைட் போகிறீங்க, இல்லை ஸ்ட்ரீட்குள்ளே போகிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இது வந்து அடாப்ட் ஆகும், சூட்டபுளான ஒரு வண்டி. ஏன் சொல்ல வரேன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் எந்த பைக் எடுத்துட்டாலும் நீங்கள் வந்து 30க்கு மேலே உங்களுக்கு மைலேஜே கொடுக்காது, 30க்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. ஒரு 35 போகும், அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் R15 பொறுத்த வரைக்கும் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதோட ஃபியூல் எக்கானமி மினிமம் 48 கொடுக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஓட்டுறத பொறுத்தலாம் 100க்குள்ளே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 25-50 கொடுக்கும். 120 எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மைலேஜெலாம் எதிர்பார்க்கவே முடியாது. அது வந்து அது எல்லா பைக்லேயுமே அதே தான், 120 மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா 4 valve ஆக்டிவேட் ஆகிடும். 4 valve ஆக்டிவேட் ஆச்சுன்னா நிறைய ஃபியூல் இன்புட் வந்து இன்ஜின் போகிறதுனால உங்களுக்கு அந்த மைலேஜின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நார்மலாக ஒரு கம்ப்யூட்டராக டெய்லி ஒர்க் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக பக்காவாக போய்ட்டுருக்கு. இதனால் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. மேபி நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தப்போ வந்து என்னென்னா டிஸ்பிளேயில் வந்து ப்ராப்ளம், டிஸ்பிளேயில் ப்ராப்ளம், ஈசியூவில் ப்ராப்ளம், ஆக்சலரேஷனில் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நாள் வரைக்கும் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக போயிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஈஸியாக வந்து 145 வந்து ரீச் ஆகுது, கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 20 seconds ரீச் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு வந்து நீங்கள் போதானே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா 140 போகுது, 130 போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே கூட தப்பாக போய் முடியாது. ஏன்னா டக்குன்னு ஸ்பீடு ஏற்றிடலாம் அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து புதுசாக அப்போ தான் இந்த வண்டி வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது டக்குன்னு ஸ்பீடே இருக்கும், அது வந்து நிறைய வந்து ஆபத்தான விஷயத்த வந்து கொண்டு போய் நிறுத்திட்டோம். ஸோ வந்து அது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடு எடுத்துக்கிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுனால அதோட அந்த வண்டியோட கண்ட்ரோலு அதோட ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து நல்லா தான் வந்து ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா
சாதாரண கிடையாது, சாதாரண பைக்கே வந்து இது மேலே ரீச் ஆகும். இது வந்து V4 வேறு, 4 வால்வ் வேறு, அது இல்லாமல் ரேஸ்க்காக டியூன் பண்ண இன்ஜினு, இன்னுமே ரெவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 10,000 RPM அப்படிங்கிறப்போ சான்ஸே இல்லை, பயங்கரமாக போகும். ஸோ 100 தாண்டிட்டாவே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். 100 km நீ என்ன ஸ்பீடில் போனதுமே நம்ம சமாளிச்சலாம் ஓரளவுக்கு. நான் அதுக்கு மேலே போகிற ஸ்பீடில் வந்து நம்மளால் வந்து அக்யூரட்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் வண்டியை வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஆமாம், இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நம்ம போய்ட்டுருக்கோம், டாப்பில் போய்ட்டுருக்கோம், சட்டனாக நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா கேர்லாம் கண்டிப்பாக லாக்கும். ஆனால் ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிடையாது. ஒரு 2 செகண்டில் வந்து மொத்த கேரியும் நம்ம டவுன் ஷிஃப்டிங், டவுன் ஷிஃப்டிங்கில் வந்து அவங்க வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்செட்டில் வந்து அவங்க பீக் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எம் வெர்ஷனில் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்ற வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்க மாட்டிருக்கோம். ஃபுல் ஷிஃப்டர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கீங்க. இது வரைக்கும் ஃபீல் பண்ணாதவங்க நீங்கள் அதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஹெவியுமே நீங்கள் வந்து கிளட்ச் பிளேட்டில் பார்த்து ஹெவினஸ்ஸாக பார்த்தீங்க, அவ்வளோ லைட்டாக இருக்கும். வித்தவுட் கிளட்சாக வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணாமலே நீங்கள் வந்து கியர் செட் பண்ணுவீங்க. அதான் இந்த ஃபுல் ஷிஃப்டரோட வந்து ஸ்பெஷாலிட்டியே, பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு கையில் வந்து ட்ரை பண்ணவே இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். கிளட்ச் பிளேட்லாம் துளி கூட அடி வாங்காது, நீட்டாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பக்கவாக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் வந்து அசிஸ்ட் வந்து சீட் டச் கொடுத்ததுனால எங்கேயுமே நல்லா டக்குன்னு நீங்கள் பேக் போட்டீங்கன்னா நீங்கள் சடனாக டூ போனது நீங்கள் கீழே வந்துடும். அது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சடனாக யாரோ குறுக்கு வராங்க, இல்லை நம்ம வந்து ஒரு டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு கேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு எங்கேயுமே வந்து லேக் கிடையாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட் வந்து பக்காவான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து செமையாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ ஈஸி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் போகிறீங்க, நிறைய டிராஃபிக்காக இருக்குது, சின்ன கேப்லலாம் போக முடியுமா, வைசரில் பெருசாக இருக்குன்னா அது வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னா. ஆனால் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம், அதில் பவர் இருக்கும், அதில் பவர் இருக்கும், ஆனால் மற்ற எதுவுமே இருக்காது, மைண்ட் வச்சுருக்காது, லுக் இருக்காது. மற்ற எஞ்சினோட குவாலிட்டியாக இருக்கட்டும், மற்ற எந்த இதுவுமே அதில் வந்து இருக்காது. ஆனால் இந்த ஆரம்ப வந்து பெருத்திருக்கும் லட்சம் லுக்காக இருக்கட்டும், அன்னி பர்ஃபார்மன்ஸ் போய்க்குமே, அதோட ஸ்டெபிலிட்டி, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீடு, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டாப் நாச் தான். ஸோ உண்மையிலே வந்து ஒரு லாங் ரைட்லாம் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு ஓடலாம். டைம் செமையாக இருக்கும், ஒன் கிளாஸ் ஸ்பீடு வந்து ஒரு துளி கூட இருக்காது, நீட்டாக ட்ராவல் பண்ணிக்கலாம். நேட்டு பைக்கெலாம் நீங்களாம் ஹைவேஸில் ஓட்டவே முடியாது. நீங்கள் மேபி வந்து ரொம்ப வின் பிளாஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும், அது நீங்கள் போய் சேர்றதுக்குள்ளே டயர்டாகி தான் போவீங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நீட்டாக இருக்கும். நீங்கள் டக்கிங் பண்ணி அந்த வயரிங்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பதுக்கு போயிட்டே இருக்கும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒரு டிசைன் இருக்கா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து அடிஷன் பிடிச்சிருக்கு. காலையில் மட்டும் இந்த மலையத்தில் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் போகிறீங்க அப்படின்னா வீட் ஸ்பின் ஆகாமல் நீட்டாக வந்து பிரேக்கிங் அதுவாக ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாமே போர்ட் பண்ணுறது நம்ம அப்ளை பண்ணுறதோட வேறு எக்ஸசிவாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஏபிஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏபிஎஸ் வந்து ஏபிஎஸோட குவாலிட்டி வந்து பேசிக் தான் நான் சொல்லுவேன். பிரேக் நல்லதாக இருக்கு, இந்த ஸ்பீடுக்கு வந்து நல்லதாக இருக்கு. ஆனால் ஒரு டாப் குவாலிட்டி ஏபிஎஸ் கொடுக்கல, மினிமம் ரேஞ்சாக மினிமம் லெவல் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நல்லதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஏன் சொல்லணும்னா டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த வண்டி நிற்கிறதுக்கு ஒரு 4 செகண்ட் 5 செகண்டுக்கு முன்னாடி பிரேக் வந்து அந்த ஏபிஎஸ் வந்து எப்படி பண்ணிங்கன்னா
Next video, okay, bye.